Ingi tinda me boli kuno, tinda me boli kuno, yaitu talu galu boli kuno, manusia galu lelorum sama menre, pesa kuri bergalal, arangge yaitu muri ada ur visiatay, air di nanu rande galu kumun bahe, na ini kyu pesa le, niki komputer kalo, manusia galu ane berum padi terkerar gal, kalvi inu dia ucik ke bandu bitto, inra ya kalo malle, ayah amul jahil ya inu varalar chulla kuriye, air di nanu rande galu kumun bahe. Islam manusia kelak kematile samatu bete bidei terkendat. Anjir kuriya sabodra bilai sabodri bilai. Nama orang kuriya ini India desa tille. Nama suci orang kuriya manusia kelak kematile. Palveer bagaiyan yaitre tarbukal irka kuriya dayi nama parkirro. Sami bettile samug valedalanggalile. Pali kuda manusia சிற்றுண்டி வாங்குவதற்காக கடைக்கு செல்கின்ற போது அவர்களுக்கு தின்பண்டங்கள் வழங்க மறுக்கப்பட்டு உங்களுக்கு இந்த ஊரிலே தின்பண்டங்கள் வழங்கப்படாது என்று சொல்லி நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கின்றோம் நீங்கள் வேறு இடத்தில் சென்று வாங்கிக் கொள்ளுங்கள் என்று பள்ளிக்கூட மாணவர்கள் உள்ளத்திலே இல்லாத அந்த ஒரு வெறுப்பு சிந்தனையை ஊட்டி அதி சமீபத்திலே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை நம்முடைய பகுதிகளிலே ஏற்படுத்தி இருக்கின்றது. பொதுவாகவே இன்று மனிதர்கள் படித்து மிகப்பெரிய அறிவு ஜீவிகளாக வளர்ந்திருக்கின்றார்கள். உலகம் முழுவதும் மக்கள் மிகப்பெரிய கல்வி அறிவை பெற்றிருக்கின்றார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படியான ஒரு சம்பவம் என்பது நமக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துகின்றது. நாம் இந்த வரலாறுகளை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது மனிதர்கள் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் பல நேரங்களில் இது போன்ற ஏற்றத்தாழ்வுகளோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றளவும் அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கின்றோம் மதத்தின் பெயரால் நிறத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் ஜாதியின் பெயரால் இப்படி நீ என்னை விட தாழ்ந்தவன் என்ற நம்பிக்கை பல இடங்களில் இருக்கின்றது வளர்ந்த நாடுகளை நாம் எடுத்து பார்த்தால் கூட இன்று வரைக்கும் அது போன்ற கொடுமைகள் தொடர தான் செய்கின்றது அமெரிக்கா போன்ற நாடுகளில் எல்லாம் கூட கருப்பினத்தை சார்ந்தவர்கள் வெள்ளை இனத்தை சார்ந்தவர்கள் என்ற பாகுபாடுகள் பார்க்கப்படுகின்றது சமீபத்திலே ஒரு காவல்துறை அதிகாரி ஜார்ஜ் ஃப்ளாய்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருப்பினத்தை சார்ந்தவரை சாலையில் கிடத்தி அவருடைய கழுத்தை மிதித்து கொன்ற அந்த நிகழ்ச்சிகளை நாம் மறந்திருக்க மாட்டோம் இப்படி வரலாறுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற போது வரலாற்று நெடுகத்திலும் நாம் பார்க்கிற போது இது போன்ற அந்த இனத்தின் பெயரால் மொழியின் பெயரால் ஜாதியின் பெயரால் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கணும் தமிழகத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் இந்திய தேசத்தை நாம் எடுத்தோம் என்று சொன்னால் மதத்தின் பெயரால் இது போன்ற ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்திருக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது இன்றைய தினம் வரைக்கும் ஒரு ஊரிலே நாம் சென்றோம் என்று சொன்னால் உயர்ந்த குலத்தவர்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ்ல டீ கொடுக்கறதும் தாழ்ந்த குலத்தவர்களுக்கு தேங்காய் சிரட்டை என்று சொல்லக்கூடிய அதுல டீ குடிக்கிற பழக்கம் இருந்தது இன்னைக்கு அது ஒழிக்கப்பட்டிருக்கிறதா என்று நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்ணாடி டம்ளர்களிலே உயர்ந்த குலத்தவர்களுக்கும் பிளாஸ்டிக் டம்ளர்களிலே தாழ்ந்த குலத்தவர்களுக்கும் தரக்கூடிய பழக்கம் இன்றும் இந்தியாவிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது பல இடங்களில் நம்ம போய் பார்க்கின்ற போது ஊர் என்று ஒரு பக்கம் காலனி என்று ஒரு பக்கம் மக்களுக்கு மத்தியில் இன்னும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் கடைபிடிக்கப்படுகிறது என்பதற்கு உதாரணமாக இன்று காலனிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைகளை பார்க்கணும் கீழ்வெண்மினி கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் 44 தலித்துகளை சார்ந்த தலித் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம் என்று சொல்லக்கூடியவர்களை வீட்டில் வச்சு உயிரோடு கொளுத்தினார்கள் எப்படிப்பட்ட ஒரு மாபாதக செயலை அரங்கேற்றி இருக்கிறார்கள் நீ கீழே உள்ளவன் நீ வந்து தலையில் துணி கட்டக்கூடாது தோளில் துண்டு போடக்கூடாது எங்கள் முன்னாடி நிற்கக்கூடாது இந்த தெருவில் வரக்கூடாது என்று சொல்லி பல சட்டத்திட்டங்களை வகுத்து வைத்து கொண்டு இன்றும் அவர்களை அடிமையாக வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பல இடங்களில் பார்க்குறோம் ஒரு கோயிலிலே தலித்தை சார்ந்த சிறுவன் ஒருவன் தண்ணீர் அருந்தி விட்டான் என்பதற்காக தண்ணி குடிச்சிட்டான் என்ற ஒரு காரணத்திற்காக அவனுடைய தோளை உரித்திருக்கிறார் சமீபத்தில் குஜராத்தில் மாட்டுத் தோலை உரித்தார்கள் என்று சொல்லி
ஏழு தலித் சகோதரருடைய தோல் உரிக்கப்பட்டது, கடுமையாக தாக்கப்பட்டார்கள் என்ற நிலைகளை பார்க்கிறோம். இப்படி இந்திய தேசத்துடைய பல பக்கங்களை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து ஜாதியை ஒழிக்க போகிறோம், ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க போகிறோம்னு பேசுகிறாங்க. மனிதர்களுக்கு ஓடுறது எல்லாமே ஒரே ரத்தம், தத்துவம்லாம் நல்லா தான் இருக்குது. ரத்தம் எல்லாமே ஒன்று, நீ பிறந்ததும் 10 மாதம், நான் பிறந்ததும் 10 மாதம், உன்னை விட நான் தாழ்ந்தவன் இல்லை, என்னை விட நீ உயர்ந்தவன் இல்லை, இப்படி பேசக்கூடிய தத்துவங்கள் இருக்கிறது. இங்கே ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? சமீபத்தில் கோயம்புத்தூரில் தீண்டாமை சுவர் என்று ஒரு சுவர் இருந்து அது இடிந்து விழுகிறது. என்னையா தீண்டாமை சுவர்? இந்த பகுதியில் உள்ளவங்க வேறு, அந்த பகுதியில் உள்ளவங்க வேறு, இவர்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு சுவர் இருக்கிறது என்று சொன்னார்கள். என்ன ஜாதியை ஒழிச்ச? இந்த நாட்டிலே ஜாதி ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? அந்த சுவர் சாய்ந்ததுக்கு பிறகுதான் தெரிகிறது இதற்கு பேர் தீண்டாமை சுவர். இன்னைக்கு எத்தனையோ காலனிகள் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிறது. ஊர் இருக்கிறது, ஊருக்கு வெளியிலே காலனி வைத்திருக்கிறவர்களை எதுக்கு வச்சிருக்கிறீங்க? என்ன ஒழித்திருக்கிறார்கள்? பாட புத்தகத்தை திறந்த உடனே முதல் பக்கத்தில் இருக்குங்க, தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். தீண்டாமை இவ்வளவு பண்ணதில் பெரிய குற்றம் தானே? என்ன ஒழித்திருக்கிறோம்? இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சிற்றுண்டி தர மறுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும்தான் நடக்குதா? நாட்டில் எவ்வளவு அநியாயங்கள், அக்கிரமங்கள் நடக்கிறது. நாங்கள் ஒழிக்க போகிறோம் ஒழிக்க போகிறோன்றாங்க. திராவிடம்னு இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சின்றாங்க. ஆரிய மாடலை எதிர்த்து களத்தில் நாங்கள் இறங்கியிருக்கிறோம்ன்றீங்களே, ஒழிக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறீங்க? திராவிட மாடல் ஆட்சியில் இன்னைக்கு உள்ளது இல்லை, இது பெரியார் காலத்திலிருந்து பேசப்படக்கூடியது இந்த திராவிட மாடல். ஆரிய அந்த கொள்கைகளை எதிர்த்தவர்கள் பெரியார், பெரியாருக்கு பிறகு அண்ணா, அண்ணாவுக்கு பிறகு நெடுஞ்செழியன், அதுக்கப்புறம் அவரு, அதுக்கப்புறம் இவர், கருணாநிதி என்ற ஒரு பெரிய பட்டியல் தொடர்கிறது. எல்லாமே ஒழிக்கிறோம் ஒழிக்கிறோன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த சனாதனத்தை பேசக்கூடிய அவர்களோடு போய் அரசியலில் கூட்டு வைக்கக்கூடிய நிலைகள் இருக்கிறதா இல்லையா? என்ன ஒழிச்சிங்க? எதை கொண்டு ஒழிக்க போகிறார்கள்? கல்வியை கொண்டு ஒழிக்க முடியுமா? அதிகாரத்தை கொண்டு ஒழிக்க முடியுமா? இந்த இன்னைக்கு மனிதர்களுக்கு மத்தியிலே நீ என்னை விட ஒசந்தவன், நான் உன்னை விட தாழ்ந்தவன் என்ற அந்த சித்தாந்தம் இருக்கிறது. இதை எப்படி ஒழிக்க முடியும்? கல்வியை கொண்டு ஒழித்து விட முடியுமா? கல்வியாளர் அம்பேத்கர், அவர் பேர் என்ன? பிஆர் அம்பேத்கர்னுவாங்க. பிஆர்னா என்ன? பாபா ராம்தேவ், பாபா ராம் என்று சொல்லக்கூடிய அந்த பேர். பின்னாடி அம்பேத்கர்ன்றதை அவர் சேர்த்துக்கிட்டார். அம்பேத்கர் என்பது உயர்ந்த குலத்தை சார்ந்தவர்களுடைய அந்த பேரை கொண்டு தன்னுடைய பேரோடு சேர்த்துக்கிட்டார். சேர்த்ததுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? தாங்கள் உயர்ந்த ஜாதி என்று பேசக்கூடியவர்கள் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய இந்த பெயர் தீட்டுப்பட்டு விட்டது. இனி யாரும் நம்முடைய இந்த குலத்தை சார்ந்தவர்கள் அம்பேத்கர்ன்ற பேரை வைக்கக்கூடாதுன்ட்டாங்க. கல்வி கற்று பல நாடுகளுக்கு சென்று உயர்கல்வி கற்று இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை வடிவமைத்து கொடுத்தவர் அம்பேத்கர். அம்பேத்கர் சொன்னார், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வளர்ந்தேன், இந்துவாக நான் சாக மாட்டேன் என்றார். ஏனென்றால் எனக்கு இந்த இந்து மதம் என்பது என்னை தாழ்ந்தவன் என்ற நிலைக்கு என்னை ஆழ்த்தி இருக்கிறது என்று சொல்லி நான் இந்து மதத்திலிருந்து வெளியே சென்று விடுவேன் என்று சொன்னார். அதே போல புத்த மதத்தை தழுவினார். இன்னைக்கு இந்துக்கு என்ன தெரியுமா அளவுகோல்? இந்துனா யாரு? இந்து என்பதை யார் என்று கேட்கின்ற போது யார் முஸ்லீம் இல்லையோ, யார் கிறிஸ்தவன் இல்லையோ, யார் பார்சி இல்லையோ, அவர்கள் எல்லாம் இந்துக்கள் என்ற அடைமொழி வழங்கப்பட்டிருக்கிறது. என்ன ஒழிச்சாரு? இந்த மக்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் அடிக்கப்படுகிறார்கள், துன்புறுத்தப்படுகிறார்கள், வேதனை செய்யப்படுகிறார்கள், பல வழக்குகளை சந்தித்திருக்கின்றார்கள். அவர்கள் கீழ் ஜாதி என்று சொன்னால் அவர்களுக்கு சட்டம் இங்கு நேர்மையான முறையில் சட்டத்தை வழங்கவில்லை. எவ்வளவோ அந்த பட்டியல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒழிக்க முடிஞ்சதா? அதிகாரங்களில் வந்தால் ஒழித்து விடலாம் என்று அதிகாரத்திற்கு வந்து ஒழிக்கப்பட்டிருக்கிறதா? இராணுவ அமைச்சராக பாபு ஜெகன்ஜீவன் ராம் என்று சொல்லக்கூடியவர் இருந்திருக்கிறார். இராணுவத்துடைய அமைச்சர், எவ்வளோ உயர்ந்த பொறுப்பு! இந்தியாவுடைய இராணுவமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இந்த அளவுக்கான அதிகாரத்திற்கு வந்து விட்டார். ஒரு இடத்துல சிலை திறப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். சிலையை திறந்துட்டு வர்றாரு. வந்ததுக்கு பிறகு இவர் திறந்த சிலை தீட்டுப்பட்டு விட்டது என்று சொல்லி அந்த சிலையை அதற்கப்புறம் அதுக்கு குளிக்க வச்சு அதுக்கு தேவையான அந்த மாற்றங்களை எல்லாம் நாங்கள் நிகழ்த்துக்கிறோம் என்று சொல்லி ஒரு இராணுவ அமைச்சர் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர் திறந்த அந்த சிலை
தீட்டு பட்டு விட்டது என்று சொல்லி அதை குழுப்பாட்டக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். உயர் பொறுப்புக்கு வராங்க, நிறைய கல்விகளை கற்கிறார்கள், என்னென்னவோ கொள்கைகளை சித்தாந்தங்களை விதைக்கின்றார்கள், அரசியல் மாற்றங்களை கொண்டு வருகிறார்கள். இந்த தீண்டாமை என்பது இங்கு இருக்கிறதா ஒளிந்திருக்கிறதா, மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இருக்கிறதா அகற்றப்பட்டிருக்கிறதா என்பதை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றளவும் இந்தியாவிலே இது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். கலப்பு திருமணம் செஞ்சோம்னாக்கா இந்த ஜாதியை ஒழிச்சிடலாம், புது புதுசாக சொல்கிறாங்க, அதை கொண்டு வந்தால் ஒழிச்சிடலாம், இதை கொண்டு வந்தால் ஒழிச்சிடலாம், இதை பண்ணால் ஒழிச்சிடலாம், எல்லாரும் கல்வி கட்டோம் என்றால் ஒழிந்து விடும், எல்லோரும் பட்டத்திற்கு வந்து அதிகாரங்களை பெற்றால் ஒழிந்து விடும் எல்லாம் சொல்கிறாங்க. ஒழியுதா? இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா ஜாதி கட்சின்னு வச்சுருக்கிறான், வன்னியருக்கு ஒரு ஜாதி, நாட்டாருக்கு ஒன்று, யாரெல்லாம் இன்றைக்கி பெரிய பெரிய அளவுக்கு நம்ம ஒரு கூட்டமைப்பாக சேர்கிறோமோ நம்மெல்லாம் தனி, வன்னியருடைய ஓட்டு அந்நியருக்கு இல்லை, நம்ம தனி. எங்கே ஒழிக்க போகிறாங்க? எது இன்னைக்கு மக்களுக்கு மத்தியிலே பெருங்குற்றமாக, மிகப்பெரிய ஒரு பாவ செயலாக, மனித தன்மையற்ற ஒரு செயலாக பேசப்படுகிறதோ போதிக்கப்படுகிறதோ அது குறைந்திருக்கிறதா? இன்னைக்கு தேவர்கள் நாங்கள் ஒரு பெரிய இன்னைக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம்னு சொல்லி இருக்கக்கூடிய இடங்களில் தேவர்களுடைய நிலை என்ன, நாடார்களுடைய நிலை என்ன? நாடார்கள் இன்னைக்கு இப்படி இருக்கிறாங்களே, திருவாங்கூர் சமஸ்தானம்னு ஒன்று இருந்துச்சு 1700 அன்றைய நேரத்தில் திப்பு சுல்தான் அந்த திருவாங்கூர் சமஸ்தானத்தை கடந்து செல்கின்ற போது பெண்கள் மேலாடை அணியக்கூடாதுன்னு வச்சுருந்தான். என்ன காரணம்? வரலாற்றை எடுத்து பார்க்கின்ற போது அன்று தாழ்ந்த ஜாதியாக கருதப்பட்டார்கள். பெண்கள் மேலாடை அணிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கு வரி செலுத்தணும், வரி செலுத்தவில்லை என்று சொன்னால் நீ மேலாடை போட, பெண்கள் மேலாடை இல்லாமல் இருக்க முடியுமா? எத்தனையோ இடங்களில் போகிறோம், எத்தனையோ அரசு அலுவலகங்களுக்கு போகிறோம், பெண்கள் பாலூட்டுவதற்காக தங்களுடைய குழந்தைகளுக்கு தனியாக இடத்த ஒதுக்கி வச்சிருக்கிறான். குழந்தைக்கு பால் ஊட்டக்கூடிய அந்த நேரத்தில் கூட அவர்களுக்கு தனிமை வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெண்கள் மேலாடை அணியக்கூடாது. ஏன் காரணம்? நீ கீழ் ஜாதினா, நீ மேலாடை அணியவில்லை என்று சொன்னால் வரி கட்டணும்னா. அந்த நேரத்தில் ஒரு பெண் இன்னைக்கு வரைக்கும் வரலாறு இருக்கிறதா இல்லையா? மார்பகங்களுக்கு வரியா என்று சொல்லி அதை அறுத்தி வீசி தன்னை மாய்த்து கொண்டாலே இந்த வரலாறு இன்னைக்கு இருக்குத. என்ன ஜாதியை ஒழித்திருக்கிறார்கள், என்ன ஏற்றத்தாழ்வுகள் ஒழிக்கப்பட்டிருக்கிறது, ஒழிக்க முடியுமா? இதை ஒழிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. நீ அம்பேத்கர் சொன்னார், நான் இந்துவாக பிறந்தேன், இந்துவாக வளர்ந்தேன், இந்துவாக சாக மாட்டேனர். என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? மனுசாஸ்திரம் ஒன்று இருக்கு. இனி இந்துக்கள் ஆரம்ப காலங்களில் நீங்கள் எடுத்து பார்த்துருக்கள் என்று சொன்னால் வெள்ளக்காரன் சட்டங்களை கொண்டு வரான், கொண்டு வர நேரத்தில் சத்தியம் பண்ணி வழக்காடு மன்றத்தில் சத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நடைமுறையை கொண்டு வரான். ரிக்வேதத்தின் மீது சத்தியம் செய்கிறார்கள். ரிக்வேதத்தின் மீது சத்தியம் செய்கின்ற போது இந்த வேதத்தை தொடுவதற்கு இந்துக்களுக்கு அனுமதி இல்லைன்னு மறுத்திருக்கிறார்கள். யார்? உயர் ஜாதியை சார்ந்த இந்துக்கள். ரிக்வேதம் இந்துக்களுக்கானது, இந்துக்களுடைய போதனை சொல்லக்கூடியது என்று சொல்லிவிட்டு தொட்டு சத்தியம் பண்ணக்கூடாது. அப்போ என்னப்பா பண்ணுறது? அவனுக்கு எதாவது வேணுமே. சரி, பகவத்கீதைன்னு ஒன்று இருக்குது, அதுவும் காலத்தில் பழசு தான், அதை வைத்து வேண்டுமானால் அவர்கள் சத்திய அந்த பிரமாணத்தை செய்யட்டும் என்று சொல்லி பகவத்கீதை மீது அவர்கள் தொட்டு சத்தியம் செய்யலாம், ரிக்வேதத்தை தொடக்கூடாது என்று சட்டம் வைத்திருக்கின்றார். மனுசாஸ்திரம் இருக்கிறது, மனுசாஸ்திரத்தை எல்லா இந்துக்களும் படிக்கலாமா? இந்துக்களுக்கானது தானப்பா மனு. மனுசாஸ்திரம் என்று பேசுகிறீர்களே, இன்று மனுவில் உள்ளதை ஒருத்தர் பேசிட்டாருன்னு சொல்லி அவரை கைது செய்ய, அவரை அதை பண்ணு அதை பண்ணுன்னு போராட்டம் வெடிக்கிறது அங்கங்கே. எல்லா பாசிச தலைவர்களும் குரல் கொடுக்கிறார்கள், இப்படி பேசிட்டார் இந்துக்களை பற்றி. மனுசாஸ்திரம் இந்துக்களுக்கானது தானே, இந்துக்கள் படிக்கலாமா? இந்துக்கள் கேட்கலாமா? இந்துக்கள் அதை மனநம் செய்யலாமா? மனுசாஸ்திரத்தை யார் தாழ்த்தப்பட்ட மக்கள் கேட்கிறார்களோ அவருடைய காதுகளிலே ஈயத்தை காய்ச்சி ஊத்தணும்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் மனுசாஸ்திரத்தை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால், அந்த மந்திரங்களை நீங்கள் ஓதினீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய நாவை, உங்களுடைய நாக்கு துண்டாக்கப்பட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். அதனுடைய அறிவை ஒருவன் பெறுகிறான் என்று சொன்னால், அவன் தாழ்ந்த ஜாதியினரை சார்ந்தவனாக இருந்தால் அவன் வெட்டி கண்டம் துண்டமாக வெட்டி வீழ்த்தப்பட வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். என்ன இப்போ இந்து
manusia asalnya telah ulang dengan visiing lelalah nama erat parkan ribu di, anda mari ane nilai gelai yang diwajib terkukuriya orang suruh nilai gelap parkam, ada mari erat parkam itu sunnah, lalu orang biasa merkinya, ini enggak biasa nu urime kondar ralam, Hindunra, ini Hindu, nana Hindu, yar pa Hindu, yar Muslim illayo, yar Kristen illayo, yar Parsi illayo, awalna Hindu, ibni selorang illa. Anda Hindu ajar kau kuriya, awan urie nampi kene di padela, tapi kita kanu mesti dana mai liya. Kadal kek kuada dana inar tu, todak kuada dana inar tu. Ada padite mananam seide, pal kehilah kade pidi kau kuada inar tu. Islam tadi ni kawal keli, yadar kral. Ya yadar kral diri ma. Islam entus chunna ale, awar kali kapalave, yericchale er padagre de. Karena ni diri ma. Yedai awar kali arangge tiir kral kalo. மனிதர்களுக்கு மத்தியில் எந்த ஏற்றத்தாழ்வை விதைத்திருக்கிறார்களோ எந்த ஏற்றத்தாழ்வை வைத்து என்று பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்களோ அதிலே மண்ணள்ளி போடக்கூடிய வேலை இஸ்லாம் செய்கிறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி தருகின்றான் வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆனில் லிக்ரி இந்த குர்ஆனை நீங்கள் விளங்குவதற்காக நாம் எளிதாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் ஃபகல் முத்தகீர் இதை நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா சிந்திப்போர் உங்களில் இருக்கிறார்களா என்று சொல்லி இந்த குர்ஆனை நம்ம கொடுத்துக்கிறோம் எதுக்கு வந்து இத லேசானதாக எஸ்ர்னல் குர்ஆன் இது எதுக்கு ரொம்ப எளிமையாக வைத்திருக்கிறோம் என்று சொன்னால் நீங்க வந்து விளங்கணும்ன்றதுக்காக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்கான இந்த குர்ஆனை நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா உங்களுடைய உள்ளங்களில் என்ன பூட்டுகள் தொங்குகின்றதா சிந்திப்பா குர்ஆனை படி குர்ஆனை ஆய்வு செய் குர்ஆனுடைய விஷயங்கள் சட்டதிட்டங்களை அறிந்து உன்னுடைய அறிவை தீட்டு என்று குர்ஆன் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம் இந்த குர்ஆன் ஓதப்படுகின்ற போது நீங்கள் செவிதாழ்த்தி கேளுங்கள் வாய் மூடி கொள்ளுங்கள் நீங்கள் அருள் செய்யப்படுவீர்கள் குர்ஆன் ஓதுறத கேட்கும்போது அது ஓதுறாங்களா காதுல கேளு வாய் மூடிரு அதனால நீ அருள் செய்யப்படுவாய் என்று சொல்லி வேதம் ஓதப்படுவதை கேளுங்கள் அதை அறிந்து கொள்ளுங்கள் அதை ஆய்வு செய்யுங்கள் அதன்பால் உங்களுடைய சிந்தனையை செலுத்துங்கள் என்று சொல்லி குர்ஆன் சொல்கின்றது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க கைருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா Man talama Quran, wa allamahu. Yar orang Quran ini tanam katre, ini adat tabar gelak kung bodi kinaro, awardan ungal ini seran tabar. Ini dah ungal ini jernih kemudian. Nama orang bedanggal macir koro, ini todak kuradan ro, ini kek kuradan ro. Yar kek orang la ungal kahdala iya tak kaji utonon ro, ini yar ada wadin orang lain tu sunnah la ungal nak kebetanon ro. Anal ini ker matramah Quran ini perih pesikin rade, ini nilai gel berikan rade bodi dan. Awanggalah ada jiran ni kibeh mudiya. Ni kita tiada meyo boleh kuno, tiada meyo boleh kuno, yaitu talugal boleh kuno. Manusia gel, lelorum sama menre, pesa kuri bergalal. Arang yaitu mudiya ada ur visiatay. Air ti nanu rande gel kumun bahaya. Naya ini kibeh pesa le. Ni kita komputer kalong. Manusia gel ane berum beritir kerar gel. Kalbi inu dia ucik ke bandu betto. Inra ya kalam malle. Ayah amal jahil ya inu waralar chulla kuriye. Air ti nanu rande gel kumun bahaya. Islam மனிதர்களுக்கு மத்தியிலே சமத்துவத்தை விதைத்திருக்கின்றது. நீங்கள் அனைவரும் ஒரு ஆத்மாவிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஒரே ஒரு மனசிலிருந்து தான் இன்னைக்கு 750 800 கோடி பேர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி அழகான ஒரு தத்துவத்தை இஸ்லாம் சொல்லுச்சு. இன்னைக்கு இருக்கா முஸ்லிம்கள் மத்தியிலே இன்னைக்கு அவன் சொல்றான் உங்களுலயே பிரிவு இருக்கே. அங்க போனாக்கா தக்கினின்றான் இங்க போனா லப்பன்றான் அங்க போனா ராவுத்தர்ன்றான் உங்களுக்கு மத்தியிலும் ஜாதிகள் இருக்குது. உங்களுக்கு மத்தியிலும் பிரிவுகள் இருக்குது. பேசுறான் மக்கள் வந்து இங்க எங்கயாவது இந்த சமத்துவத்தின் மார்க்கத்தின் பக்கம் வந்து விடுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமா இங்க ஒரு பெரிய இருக்கு இங்க வேறுபாடு இருக்குது என்பதை காட்டுவதற்கு முயற்சி செய்கிறான் இருக்கறதா இருக்குறோம் இங்க உள்ளதுல யாருக்கு முதல் சப்பு யாருக்கு இரண்டாவது சப்பு யாருக்கு மூணாவது சப்பு ஏதாவது பிரிவு இருக்குறதா இவர் எந்த குலத்தை சார்ந்தவர் என்ற வேறுபாடு இருக்குறதா இந்த தொழுகையிலே வந்து விட்டார்கள் என்று சொன்னார் யாராவது நம்ம வேறுபடுத்து முடியுமா அவங்களே எழுதுறான் இந்த இந்துல ஒரு கட்டுரை வருது அவங்க கிட்ட ஜாதி பிரிவெல்லாம் இருக்குற மாதிரி தான் தெரியுது ஆனால் இந்த வழிபாட்டு முறைகள்ல உள்ள போன உடனே அத காண முடியல இல்ல தேடி தேடி பார்க்கறான் எப்படியாவது இங்க இந்த ஜாதி பிரிவுகள் இருப்பதை எடுத்து படம் போட்டு காட்டி இது சமத்துவ மார்க்கம் இல்லை என்று விதைக்க வேண்டும் என்று துடிக்கிறார்கள் முடியல எந்த பள்ளிவாசல் உள்ள நுழைஞ்சாலும் இங்க பணக்காரன் ஏழை வெள்ளையன் கருப்பன் ஒசந்தவன் தாழ்ந்தவன் அந்த மொழி பேசக்கூடியவன் இந்த மொழி பேசக்கூடியவன் எந்த வேறுபாடையும் பார்க்க முடியாது ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் அதை விதைச்சாங்க
Tan Arab desetil perandargal, nalla Arabi pulamai yori pesa kuri urgalah irandargal. Anda neeratil dhan sunnargal. Arabi Arabi Allah adavanai vida serandavan kadaiyadu. Or Arabi Allah adavan Arabi vida serandavan kadaiyadu. Modi nala orathirku endha vasathiyum kadaiyadu. Endru adithu norukinargal. Indha kulathile avargal perandargal Quraishi kulam. Andru Kaabatullahvai nirvagam seidhavargal. Kaabatullahvai tawaf seidhavar endru sonnal. Quraishi kulathirkana sirappu andhirundha kaalam. Andha nerathil adai pottu udaithargal. மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்ற தாழ்வுகள் வரக்கூடாது என்ற சிந்தனையை ஆழமாக விதைத்தார்கள். இப்ப இல்ல 1400 வருஷத்துக்கு முன்னாடி யார பாங்கு சொல்ல அனுப்புனாங்க? இன்னைக்கு அனைவரும் அர்ச்சகராகணும்னு சொல்லி போராடுனாங்க. இப்ப இல்ல இந்த போராட்டம் பெரியார் காலத்துல இருந்து வந்தது. அண்ணா போராடினாரு, கருணாநிதி சட்டம் ஏற்றினார், அவர் மூத்தா போய் பல நாள் ஆயிருச்சு. எல்லா ஜாதிக்காரனும் அர்ச்சகராகணும்னு போர்க்கொடி தூக்குகிறார்கள். எல்லா ஜாதிக்காரன் அர்ச்சகரன் ஆயிர முடியுமா? எல்லா கருவறையிலேயும் அவர்களை உள்ளே நுழைத்து விடுவீர்களா? அர்ச்சகர் ஆக்கிறது இருக்கட்டும். அர்ச்சகர்னா என்ன? அவங்களுடைய நிலையில கடவுளுக்கு நெருக்கமானவர், மந்திரங்களை ஓதக்கூடியவர். ஒருத்தர் அந்த ட்ரைனிங் எடுத்துட்டாருன்னா அவர் எந்த மதத்தில் இருந்தாலும் அவர் அர்ச்சகர் ஆக்கணுன்றது அவங்களுடைய சித்தாந்தம். அந்த கொள்கைக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அனைவரையும் அர்ச்சகர் ஆக்கலாம் என்று சொன்னால் அர்ச்சகர்களுக்கும் சாமானிய மக்களுக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்துறிய இங்க முடியுமா? இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறது அது. நேற்று ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அவர் குரானை படிக்கின்றார், குரானை அறிந்து கொள்கின்றார். அவர் முன்னாடி இமாமே நிப்பாரு. 15 வருஷம் 20 வருஷம்னா என்னுடைய தாய் இஸ்லாமிய மார்க்கத்துக்கு சொந்தக்காரர், என்னுடைய தந்தை முஸ்லீம், என்னுடைய தந்தையுடைய தந்தை முஸ்லீம், நான் தலைமுறை தலைமுறையாக முஸ்லீம். கொண்டாட முடியுமா? இங்க நான் தான் தொலை வைப்பேன், நீ பின்னாடி போன்னு சொல்ல முடியுமா? இங்க முடியாது. என்ன, எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராக வேண்டும் போராடுறாங்க. அர்ச்சகர் ஆகிவிட்டார் என்று சொன்னால் அங்க ஒரு நிலை வருது. அங்க சாமானியனுக்கும் அந்த அர்ச்சகருக்கும் ஏற்றத்தாழ்வுகள். எல்லாரும் ஜாதியாக அர்ச்சகராக கூடிய சூழ்நிலைகள் அங்க இல்ல. அப்படியான நிலை வந்து விட்டது என்று சொன்னால் கூட அங்க ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய நிலையை பார்க்கணும். இஸ்லாம் எல்லாத்தையும் மாத்து தொழுகையா. இங்க வந்து ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கவே முடியாது. உலக அளவில் உள்ள மாநாடு ஒன்று நடத்துகிறோம் வருஷம் வருஷம். அல்லாஹ்வுடைய தூதர் வாழக்கூடிய காலத்தில் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை நமக்கு கற்றுத்தந்தார்கள். எல்லா தேசத்தில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் அங்கு வருகிறார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வருகிறார்கள், வெள்ளையர்கள் வருகிறார்கள், கருப்பினத்தை சார்ந்தவர்கள் வருகிறார்கள். அந்த நாடு இந்த நாடு எந்த தேசமாக இருந்தாலும் எல்லாரும் சமம். வந்தியா? எல்லாரும் அரபாக்குவா? அரபாவுக்கு வராமல் ஹஜ்ஜி கிடையாது. மொத்த பேரும் அந்த களத்திற்கு வந்தாக வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்றினார்கள். எல்லோரும் வரக்கூடிய ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய நீங்கள் ஆண்கள் தைக்கப்படாத ஆடையை உடுத்த வேண்டும். பெரிய ராஜா பல மில்லியனுக்கு ட்ரில்லியனுக்கு சொந்தக்காரன் யாரா இருந்தா என்ன? ஹஜ்ஜிக்கு வர என்று சொன்னால் தைக்கப்படாத ஆடை எடுத்து உடுத்த வேண்டும். நீ அரபா பெருவெளிக்கு வர வேண்டும், மொட்டை அடிக்கணும். உனக்கு சட்ட தனி சட்டம், அவங்களுக்கு ஒரு தனி சட்டம், இதெல்லாம் கிடையாது. உலகத்திலே இப்படியான ஒரு சமத்துவ மாநாட்டை நடத்தக்கூடிய திராணி இந்த கொள்கைக்கு மட்டும்தான் இருந்தது. இப்ப இல்ல, 1400 வருஷத்துக்கு முன்னாடி. நான் சொல்லக்கூடிய எல்லா திட்டங்களும் இப்ப நடந்தது கிடையாது. சமீபத்திலே மார்ட்டின் லூதர் கிங் போராடினார். என்ன போராட்டம்? ஐ ஹேவ் எ ட்ரீம், எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. என்ன கனவு? வெள்ளையனும் கருப்பனும் சமமாக இருக்க வேண்டும், ஒரு பஸ்ஸிலே பயணம் செய்ய வேண்டும், கருப்பன் நின்று கொண்டு வெள்ளையன் அமர்ந்து செல்லக்கூடிய இந்த நடைமுறை என்னுடைய கனவல்ல. இதை மாற்றணும், எல்லோரும் படிக்கணும். என்னுடைய கருப்பினத்தை சார்ந்தவர்கள் படிக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும், ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்று ஆசைப்பட்ட இந்த காலத்தில் நம்ம வாழக்கூடிய காலத்தில் நடந்தது. இப்போ கண் முன்னாடி பார்க்குறோம், கருப்பினத்தை சார்ந்தவர்களை நாய்களை போல நடத்துகிறோம். இப்போ கரண்டில் வளர்ந்த நாடுகள் என்று பேசக்கூடிய அந்த தேசத்தில் கூட கருப்பினத்தை சார்ந்தவர்கள் அடிமைகளாக நடத்தப்படுகிறார்கள். 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமை என்ன தெரியுமா? பிலால் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் பாங்கு சொல்ல நியமித்தார்கள். தொழுகைக்காக அழைப்பு அழைக்கின்ற நேரத்தில் யாரை முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புனாங்க? பிலால் அவங்கள. செக்க செவேல் என்ற அந்த உடலுக்கு சொந்தக்காரர் அல்லாஹ்வுடைய தூதர். பெண்கள் பகுதியில் போய் பயணிக்கின்ற போது பிலால் அவர்கள் மீது சாய்ந்தவர்களாக எப்படிப்பட்ட சகோதரத்துவத்தை நிலைநிறுத்தினாங்க. இன்னைக்கு கூட முடியல. எவ்வளவோ திட்டம் போடுறான், எவ்வளவோ சட்டங்களை கொண்டு வரான். கையில சட்டங்கள் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிற ஜனாதிபதி சீட்ல போய் உட்காந்துட்டான்.
நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களை சார்ந்தவர்கள் ஜனாதிபதி லெவலுக்கு போயிட்டாங்க, நீதிமன்றங்களில் அமர்ந்து விட்டார்கள், பெரும் பெரும் ஆட்சியர்களாக மாறி இருக்கிறார்கள். இன்னைக்கு கூட இந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க முடியவில்லை. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இஸ்லாம் ஒழித்திருக்கிறது என்று சொன்னால் இது சாதாரண புரட்சி கிடையாது. இப்படிப்பட்ட இந்த புரட்சி இந்த மண்ணிலே விளைக்க வேண்டும் என்று சொன்னால், உருவாக வேண்டும் என்று சொன்னால், நிறைய பேர் பேசுகிறாங்க இன இழிவு நீங்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமுக்கு போங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தலைவர்களுக்கெல்லாம் இந்த சிந்தனை இருக்குதா இல்லையான்னு தெரியல. என்ன அவன் திட்டுகின்றான், ஒரு நான் வந்து இந்த மதத்திலே இருக்கிறேன் என்று சொன்னால் நான் சூத்திரேன், என்னை சூத்திரன் என்று சொல்லாதே என்று சொல்கின்றார்கள். சூத்திரனை தூக்கி போடுறதுக்கே அவங்களுக்கு தைரியம் வர மாட்டேங்குது. ஏன் அங்கே இருக்கணும், நீங்கள் வெளியே வந்தால் தானே உன்னை பின்பற்றி மக்கள் வெளியே வருவார்கள். என்னை அப்படி திட்டுறா, இப்படி திட்டுறா, இப்படி பேசப்படுகிறது, எதுக்கு அதை சுமக்கணும், என்ன காரணம், அதில் இருக்கணுன்ற தேவை என்ன? அம்பேத்கர் சொன்னாரா இல்லையா, இந்துவா பிறந்தேன், இந்துவா வளர்ந்தேன், இந்துவா சாக மாட்டேன்னு கடைசியில் புத்த மதத்துக்கு போனார். இன்னைக்கு அந்த புத்த மதத்தையும் இன்னைக்கு இந்து மதத்தில் சேர்த்து வச்சிருக்கிறான். அப்போ இந்த மக்களுக்கு சமத்துவம் வேண்டும் என்று சொன்னார், இவர்கள் எல்லாம் சமமானவர்களாக நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார், ஏற்ற தாழ்வுகள் இல்லாத ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்று சொன்னால், சட்டம் இருந்தாலும் கல்வி இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த அடிப்படையை அவர்கள் உணராத வரை அவர்களால் இது போன்ற அந்த ஏற்றத்தாழ்வுகளை ஒழிக்க முடியாது என்று உலகத்தில் பல வரலாறுகளை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட புரட்சியை விதைத்தது இஸ்லாம் என்று சொல்லி என்னுடைய இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்